பைசலோன் ஹலைலூயா. அன்னூராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 35:21 நான் வாசிக்கிறேன். பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பின் கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், 26. எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். இங்கே பார்க்குறோம், எவர்களுடைய ஆவியை உற்சாகப்படுத்தினா அவங்க எல்லாம் காணிக்கை கொண்டு வந்தாங்க. எவருடைய இருதயத்தை ஆண்டு எழுப்பினாரோ அவங்க காணிக்கை கொண்டு வந்தாங்க, ஆண்டுடைய வேலைக்குன்னு வந்தாங்க. ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள் எல்லாம் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்க முடியுது. ஓ, நமக்கு இன்றைக்கி எல்லாருக்குமே தேவை. இன்றைக்கி திருச்சபை, ஒரு திருச்சபை ஆனால் அதுக்கு தேவையான ஊழியர்கள் வேணும். ஒரு வேலை ஸ்தலம்னா, அதே போல் ஒரு தொழில் செய்கிறவங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஆட்கள் வேணும். எப்படி இதெல்லாம் நமக்கு சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ சமூகத்தில் அதிக நேரம் அமர்வீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எல்லாவற்றிலும் அனுகூலமான சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்கி தருவார். எப்படி ஆகும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு ஆகும். சில வேலை செய்கிற இடங்களில் சில பிள்ளைகளுக்கு அனுகூலமே இருக்காது. விசுவாச பிள்ளைங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு அனுகூலமாக இருக்காது, எதுவும் சாதகமாக இருக்காது, எல்லாமே அவங்களுக்கு தப்பு தப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் அமர்ந்து பழகுனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். உங்களுக்கு அனுகூலமான எல்லாவற்றையும் நடக்கும், எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து கொடுப்பார். தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, நீங்கள் நல்ல ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்டாஃப் கிடைப்பாங்க, நல்ல வேலைக்காரர் கிடைப்பாங்க, நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை, நல்ல கஸ்டமர்ஸ், நல்ல கிளையண்ட் கிடைப்பாங்க. நீங்கள் தேவனுக்கு பயந்தவங்களா கத்தோடைய சமூகத்தில் அதிக நேரம் உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக மாற்றி கொடுப்பார். நமக்கு வந்து எல்லாமே நடக்கணும், ஆனால் நாம் கத்தோடைய பாதத்தில் உட்கார மாட்டோம். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா கர்த்தர் ஆட்கள் வந்து உந்தி தள்ளுவாராம். நமக்கு ஏற்ற நபர்களை கர்த்தர் கொடுப்பார், எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து கொடுப்பார், ஒன்றிலும் குறைவில்லாமல் இருக்கும். அதே போல் தான் ஊழியத்தில் அல்ல தேசத்தின் உடைய தேவராஜ்யத்தின் பணியில் இதுதான் நடக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் உந்தி தள்ளுவார். இன்னைக்கு திருச்சபைகளில் ஊழியங்களை செய்வதற்கு சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, சில்ட்ரன் யூத் மினிஸ்ட்ரி, கேர்சல் மினிஸ்ட்ரிஸ், அசிஸ்டன்ஸ், பிரான்ச்சஸ் இதெல்லாம் எழுபணும்னா பரிசுத்த ஆவியானவர் தான் உந்தி தள்ளுவோம். ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்க, ஊழியத்துக்கு ஜெபிக்கிறவங்க, ஊழியத்திற்காக பாரப்படுறவங்க, ஊழியத்துக்கு ஒத்தாசப்படுறவங்க, சபையில் இருக்கிற எல்லா சின்ன வேலையோ பெரிய வேலையோ இது எல்லாவற்றையும் செய்வதற்கு பரிசுத்தாவியானதான் கிரியை செய்கிறார். எப்படி அது பரிசுத்தாவியான கிரியை செய்வார், எவர்களை எழுப்புவார், எப்படி எழுப்புவார்னா, கர்த்தருடைய சமூகத்தில் மோசே கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் அமர்ந்தார். அவர் தான் சொல்கிறாரு, எவருடைய ஆவி நான் எழுப்புவேன், இல்லை ஆவியான உந்தி தள்ளுவார், எழுப்புவார், அவங்க தான் வந்து கிட்டி சேர முடியும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி எழுப்புதல் குறித்து நாம் நிறைய பேசுகிறோம். நிறைய எழுப்புதல் எழுப்புதல் அங்கங்கே பார்த்தீங்கன்னா லைட்டை போட்டு புகையை போட்டு, நான் இதுக்கெல்லாம் நான் எதிராளி கிடையாது, லைட் போடுங்க புகை போடுங்க. ஆனால் மாற்றம் என்ன அப்படின்னா, அர்ப்பணிப்பு, லைட் எரியட்டும் புகை போகட்டும், ஆனால் அங்கே கண்ணீர் பெருக்கெடுத்து விட வேண்டும், அங்கே ஆத்மபாரம் இருக்க வேண்டும், அங்கே அழுகையும் புலம்பலும் இருக்க வேண்டும், அங்கே அர்ப்பணிப்பை பார்க்க வேண்டும். மாய்மாலம் அல்ல, உணர்ச்சி வசப்படுத்துவதல்ல, உணர்ச்சி வசப்படுத்துவதை சினிமாக்காரன் செய்கிறான், டிவியில் போகிற சீரியல் செய்கிறது, ஷார்ட் ஃபிலிம் உணர்ச்சி வசப்பட வைக்கிறது, அது இல்லை, உயிர்ப்பிக்கணும். அதுதான் எழுப்புதல், அதுதான் ஆவியானுடைய செயல், அதுதான் எழுப்புதல். நம்ம ஆற்றி வச்சிருக்கோம், எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், இதைத்தான் எழுப்புதல்ன்றோம், அதைத்தான் எழுப்புதல் என்று சொல்ல, உணர்வடைய வைக்கணும், உயிரடைய வைக்கணும். ஹல்லேலூயா, உயிரடைய வைக்கணும். உணர்ச்சி வசப்பட வைப்பது எல்லா இடத்துல இருக்குது. சின்ன ஒரு ஸ்கிட், ஒரு நாடகம், ஒரு ஷார்ட் ஃபிலிம்,
சினிமா இதெல்லாம் நிறைய உணர்ச்சி வசப்பட வைக்குது. தேவன் உணர்ச்சி வசப்பட வைக்க விரும்பவில்லை, உயிரடைய பண்ண வைக்க விரும்புகிறார். தாத்துமாவை உயிரடைய பண்ண அப்படின்னா கண்ணீர் வடிக்கிற நிலை உருவாகணும்னா ஆவியானுடைய செயல் வேணும். ஆவியானுடைய செயல் வேணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். இதைத்தான் எழுப்புதல் என்று சொல்ல முடியும். பிரம்மாண்டமான கூட்டங்கள், உணர்ச்சி வசப்பட வைக்கிற ஆராதனைகள், என்டர்டெயின்மெண்ட், மக்களை கூட்டுவதற்குண்டான விளம்பரங்கள், மக்களை இழுத்து கொண்டு வரும்படியான செய்யக்கூடிய அத்தனை விஷயம், அதை தேவன் விரும்பவில்லை. அல்லேலூயா. பரிசுத்தாவினுடைய செயலை நடப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் எழுப்பு என்று சொல்லு. ஆவியானவர் சொல்றாரு, எவர்களை ஆவி உந்தி தள்ளுகிறதோ, எவருடைய ஆவி உந்தி தள்ளப்படுகிறதோ, அதைத்தான் எழுப்புதல் என்று வேதம் சொல்லு. எனக்கு அன்பானவர்களே, நீங்க எப்படி இருக்கிறீங்க? இங்க எல்லா இடத்துலையும், திருச்சபையிலையும் சரி, உங்க பிஸ்னஸ் நல்ல நடக்கணும்னா கத்துடி பாதத்தில், வேலை ஸ்தலத்தில் நல்ல நிலையில் இருக்கணுமா கத்துடி பார்த்து, ஊழியம் வெற்றி சிறக்கணுமா ஆத்தும அறுவடை, பட்டணங்கள், நீங்கள் இருக்கிற பட்டணத்தில் ஒரு பெரிய அசைவு, ஒரு பெருத்த மாற்றம் உண்டாகணுமா தேவ சமூகத்தில், ஆவியாவுடைய செயல் நடைபெற வைக்கும். அதுதான் எழுப்புதல். இதைத்தான் எழுப்புதல் என்று சொல்ல முடியும். அதைத்தானே பரிசுத்தவான்களை செய்தார்கள். போகிற இடங்களில் கண்ணீர் வடித்தார்கள், அற்புதங்கள் நடந்தது, வியாதிகள் சுகமானது, அசுத்தாவிகள் ஓடினது, கட்டுகள் உடைந்தது, மரித்தவன் எழும்பினான், ஊமையன் பேசினான், குருடன் பார்த்தான், முடவன் எழும்பி நடந்தான். இவையெல்லாம் மந்திரவாதம் அல்ல, ஆவியானுடைய எழுப்புதல். ஆவியானுடைய எழுப்புதல், ஆவியானுடைய உந்துதல் நடந்தால், செயல் நடந்தால், உலர்ந்த எலும்புகள் உயிரடைவது போல ஸ்மரித்தவன் எழும்புவான், வியாதிகள் சுகமடைய ஆரம்பிக்கும். பாவத்தில் உருவானவன், பாவத்திலே நிரம்பி இருக்கிறவன் கண்ணீர் ஒடித்து சாஷ்டாங்கமாய் விடுவான். இதைத்தான் எழுப்புதல் என்று சொல்ல முடியும். இதைத்தானே அன்றிலிருந்து இன்று வரை பரிசுத்தவான்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் முயற்சிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆவியானுடைய உந்து தள்ளுதல் எங்களுக்குள் நடக்க வேண்டும். ஆவியானுடைய செயல் எங்களுக்குள்ளே நடக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அசைவு எங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். வா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவையும் ஸ்தோத்திரிக்க, பரிசுத்த ஆவியானுடைய பலத்த செய்கை எங்களுக்குள் நடக்க வேண்டுமே, எங்களுக்குள் செயல்பட வேண்டுமே. எங்களை ஒன்றிலும் ஆண்டவரை தள்ளிவிடாதபடி, விட்டுவிடாதபடி, எங்களை உருவகப்படுத்தி, எங்களை பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி பயன்படுத்துவீராக. உங்கள் சமூகத்தில் அதிக நேரம் அமர்ந்து ஆவியானவரோடு இணைந்து ஆவியானவருக்குள் நாங்கள் மறைந்து செயல்பட கத்திருக்கிறது. பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. பை பை.